இது புள்ளிப்பாறை. இன்னைக்கு இந்த புள்ளிப்பாறையே வறுவல் பண்ண போகிறேன். வறுத்து சாம்பார் வச்சு சாப்பிடப்போம். சாப்பிட்லாமா? வாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பூண்டு போடுறோம். பூண்டு போட்டு கொஞ்சம் கருப்பிலையை க்ளீன் பண்ணி அதையும் கட் பண்ணி அதில் போடுறோம். போட்டுட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் குழம்புத்தூள் போடுறோம். குழம்புத்தூளில் தான் நான் வறுப்பேன், அதனால் அதை தான் போடுவேன். நான் இதுக்குன்னு தனியாக தூள்லாம் ரெடி பண்ண மாட்டேன், குழம்புத்தூள்லேயே பண்ணிடுவேன் நான். ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சோன்னு வச்சுக்கோ, அதில் நல்லா காரம்லாம் இறங்கும். அதுக்காக தான் இப்போ நடுவில் கொஞ்சம் ஒரு கோடு போட்டோன்னு வச்சுக்கோ, எல்லாம் காரமும் உப்புலாம் அதில் இறங்கிடும். ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டோன்னு போதும். 10 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 5 நிமிஷம் போதும். ஊற வச்சுட்டு அப்புறமேட்டாக வறுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாற வகையிலேயே நிறைய பாறைங்க இருக்குது, புரியுதா? இந்தந்த பாறைக்கு இந்தந்த பேர் இருக்குது. சுவையான பாறை மீன் வறுவல் ரெடி. சாப்பிடுவோமா? வாங்க.